Hi friends, welcome to RK Family Vlogs. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஈவினிங் மாரியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா இப்போ தான் முடிஞ்சது. இருந்தாலும் ராட்டினம் கடையெல்லாம் இருக்கும் அப்படின்றனால எல்லோரும் கிளம்பிட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். காசு கட்டணும் நினைக்கிறேன். ரெண்டு பேர் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க பார். இந்த கோயிலில் மாவளை கிடக்கிறது தான் ஃபேமஸ். யாருக்காவது உடம்பு சரியில்லை, கண்ணில் பிரச்சனை, கை காலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது சரியாகணும் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து மாவளை கெடுப்பாங்க. நல்ல ஃபேமஸான கோயில், 15 நாள் திருவிழா நடக்கும். மாரியம்மன் கோயில் திருவிழா அப்படின்னாலே ராட்டினம் இருக்கும், கடைகள் நிறைய இருக்கும். ஈவினிங் டைமில் வந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். போன வருஷம் ஒரு ராட்டினம் கூட போடலை, கோயிலுக்கு வெளியில் தான் வந்து கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. போன வருஷம் திருவிழா டைம்லாம் வந்திருந்தோம், திருவிழா மாதிரியே எங்களுக்கு தெரியல. இந்த தடவை திருவிழா முடிஞ்சு வந்தோம், பட் திருவிழா மாதிரியே இருந்தது. எவ்வளோ டிக்கெட்டு? 80 ரூபா. போய் ரொம்ப நாள் ஆச்சுல ராட்டினத்தில் போய். தாரி அப்படியே ஜம்ப் பண்ணு, குதி 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 ஜாலியா இருந்துச்சா? போலாமா வேணாமா? சரி, இந்த பிள்ளைங்க மட்டும் போட்டு விடு. அப்புறம் இழுக்கிறாங்க. சரி போ 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 வா. அம்மா வேணாம் வேணாம்னுச்சு, அப்புறம் முதலாளி ஆயிடுச்சு. இது நல்லா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். இவர் கப்பன் சாஸ்தர் கிரேசி கப்பா. மாரியம்மன் கோயில் திருவிழா முடிஞ்சு எப்போ போகிறதோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சடனாக பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ரித்வினுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ரித்வின் வந்து பேன் பார்த்துட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் வந்து அத்தை எனக்கு வரும்போது ஜேசிபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். டே, இங்கே இத்தனை ராட்டினம் இருக்குது, இதெல்லாம் விளையாடணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஜேசிபி தான் வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஜேசிபி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஜாலியாக இருந்துச்சா? அப்பா
பாட்டணத்துல எல்லாம் சுத்திட்டு வந்துட்டு அப்பளம் காலிஃப்ளவர்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டாங்க. நான் டயட்ல இருக்கனால எதுவுமே சாப்பிடல. போதும் போதும் ஒண்ணு போதும். இந்த அப்பளம் எதுக்குமா? இது எதுக்கு? எவ்வளோ அது பாக்கெட்டு? ஒரு பாக்கெட் 50 ரூபாயா? அதை பொறிச்சு இங்க ஒரு அப்பளம் 50 ரூபாய்க்கு விற்காங்கம்மா. இது பாரு அந்த பாக்கெட் 50 ரூபாயா, அதை பொறிச்சு ஒரு அப்பளம் 50 ரூபாய் விற்கிறாங்க. பாப்பா அது மட்டும் போதுமா உனக்கு? வேற எதுவும் கேட்க கூடாது ஓகேவா? ராஜி வாங்கி கொடுத்துடலாமா? வாங்கிப்போ. எது வேணும் கை காட்டு, எது வேணும் கை காட்டு. ஓகேவா எடுத்துக்க. சரி அதை தவிர மற்ற எல்லாத்தையும் உள்ளவே. இன்னும் வேற என்ன கலர்ல கால் தருங்க. அது ஒண்ணு எடுத்தியா? வேற என்ன கலர் இருக்கு? நான் வேற என்ன கலர்னு சொல்லுமா செலக்ட் பண்ணி தரேன். நீங்க பாத்துச்சு டாக்கிங் மம்ம. அது என்ன நீ அடிச்சு இது வேணாமா? ஆஹ் அது நீ வாங்கிட்ட, அதான் நான் முன்னாடி கேட்டேன்ல. ஏதாவது ஒன்று தான், நீ தான் அதை வாங்கிட்டிய. நீ மொட்டை அடிச்சா அதை வாங்கிக்கலாம். ஆ கையில் பாட்டேக்கா. ஓகே ஸ்கேட் போர்டு உனக்கு விளாட தெரியுமா? ஆ எங்கேயும் விழுந்து மூஞ்சி மூஞ்சி கிழிச்சு உடச்சிக்காத போ. ஆ வேணாம் கண்மணி வச்சுருத்தங்க. வச்சிரு வச்சிரு வேண்டாம். ஒவ்வொரு கடையா எங்க காமி ஒண்ணுத காமி. டைரக்டா காருக்கு தான், எங்கேயும் கிடையாது. ஒண்ணுமே வாங்கின வளையல் வாங்கியிருக்கா, லப்பர் பேண்ட் வாங்கியிருக்கா. நீ போட அது எனக்கு பத்தாது. வர்றாங்க பாரு அங்க பாரு. அழுதுறேன்.
கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஜனல ஜாலியாக ராட்டினம்லாம் சுற்றிட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிறதுக்கு 9:30 ஆகிடுச்சு. வீட்டில் போய் தான் நைட் டின்னர் சாப்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.